வணக்கம் நண்பர்களே, எல்லா விதமான இந்த சமைக்கும் முறைகள் பற்றி எது நல்லது கெட்டது, எது சத்துக்கள் குறையாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விவரமாக பேசணும். ஆனால் நிறைய பேர் இந்த மைக்ரோவேவ் இதில் சமைக்கிறது நல்லதா, இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, இது சத்துக்கள்லாம் போயிடும்னு சொல்கிறாங்களே, இது கேன்சர் வர வைக்கும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல இந்த மைக்ரோவேவ் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம உணவை சமைக்கிறோம் அப்படிங்கிறத அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நார்மலாக இப்போ வந்து இது கொதிக்க வைக்கிறது, நீராவியில் வேக வைக்கிறது, இதில் வந்து என்ன நடக்குது, டைரெக்டாக நம்ம ஒரு தீ அது மாதிரி ஏதோ ஒரு ஹீட் இருக்குது சரிங்களா, அந்த ஹீட் வந்து ஏதோ அந்த தண்ணியை சூடாக்குது, அல்லது டைரெக்டாக ஒரு வானொலியில் வச்சு அது உணவே டைரெக்டாக அதில் பட்டுற மாதிரி அந்த உணவு சூடாகுது சரிங்களா. ஸோ டைரெக்டாக வெளியே இருந்து ஒரு சூடு வந்து அந்த உணவு மேலே பட்டு அது ஒரு தண்ணி மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ அந்த உணவு சூடாகி அது வந்து சமையல் ஆகுது சரிங்க, இது ரைட்டு. ஆனால் இந்த மைக்ரோவேவ் என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான ரேடியேஷன். இதில் தான் நிறைய பேர் ரேடியேஷன் அப்படின்னு உடனே மக்கள் எல்லாம் சாக்குறோம், ஜிஜோ ரேடியேஷன் அப்படின்னு. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் புக் எடுத்து அதாவது கொஞ்சம் படித்தா நமக்கு தெரிஞ்சிடும். ரேடியேஷனில் ரெண்டு ரேடியேஷன் இருக்குங்க, அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன். அது என்னங்க, அது இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறது புரியுது, சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக பார்க்குறோம் இல்லைங்களா, ஸோ நம்ம எல்லாம் கலர் கலராக தெரியுது. இதெல்லாம் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், லைட் வேவ்ஸு சரிங்களா. இது நான் அயனைசிங் ரேடியேஷன். அப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கு இதை விட அதிக வேவ்லென்த் அல்லது இதை விட கம்மி ஃப்ரீக்வன்சி இருக்கிற வேவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃப்ராரெட் சரிங்களா கதிர்கள். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோவேவ்ஸு, அப்புறம் ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் குறைவு, இதனுடைய வேவ்லென்த் கொஞ்சம் அதிகம். இது வந்து மனுஷங்களோட திசுக்களை ஊடுருவி அதை இந்த டிஎன்ஏ அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதாவது ரேடியோ அயனைசிங் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம திசுக்களை ஊடுருவி நம்மளுடைய திசுக்களுடைய டிஎன்ஏலாம் உடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து கேன்சர் அல்லது டேமேஜ் அதெல்லாம் காஸ் பண்ணும் சரிங்களா. ஆனால் இந்த ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோவேவ்ஸு, இதெல்லாம் இன்ஃப்ராரெட், அப்புறம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய விசிபிள் ஸ்பெக்ட்ரம், இது எதுவுமே அந்த மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்தாது. இதுதான் நான் அயனைசிங் ரேடியேஷன். இப்போ அயனைசிங் ரேடியேஷன் என்ன, அதுக்கப்புறம் புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ், அப்புறம் காமா ரேஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயனைசிங். இதெல்லாம் வந்து மேலே படும்போது சில டேமேஜ் உண்டாகும். அதனால தான் எக்ஸ்ரே, சிடி அதை பற்றிலாம் கூட நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ எது எதுக்கு என்னென்ன, ஆனால் பெருசாக கதிர்வீச்சு வந்து குறைவு, இப்போ சிடி ஸ்கேன்னா கொஞ்சம் கூடுதல், அதை பற்றிலாம் நான் பேசியிருப்போம், நீங்கள் அந்த காணொலி பார்க்கணும். ஸோ மைக்ரோவேவுக்கு வருவோம். மைக்ரோவேவில் எப்படி உணவு சமைக்கப்படுது அப்படின்னா, இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே உங்களுக்கு அப்படியே வந்து உள்ள ஒரு உணவு உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த ஒரு மெட்டல் சேம்பர் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக மைக்ரோவேவ்ஸ் வந்து உற்பத்தியாகி உள்ளே ஃபுல்லாக பரவுது. அப்போ என்ன ஆகுனா, அந்த மைக்ரோவேவ்ஸ் திரும்ப திரும்ப அந்த செவத்தை அடித்து அடித்து திரும்ப அந்த உணவு மேலே படும். என்ன ஆகுனா, இந்த மைக்ரோவேவ்ஸ் போயிட்டு உங்களுக்கு அந்த உணவுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் சரிங்களா, தண்ணீர் பொருட்களை வந்து வைப்ரேட் பண்ண செய்யும். ஸோ அது வைப்ரேட் ஆகும்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரிக்ஷன்னால் சூடாகும். அதனால் உணவு வந்து உள்ளேருந்து சமையுது சரிங்களா, உள்ளேருந்து நம்ம வந்து உணவு வந்து சமைக்கிறோம். நம்ம வெளியேருந்து ஹீட்டெல்லாம் நம்ம கொடுக்கல, ஜஸ்ட்டு மைக்ரோவேவ்ஸ் ஆன் பண்ணி அது போய் இதை தூண்டி அதை வந்து சூடாக்குது சரிங்களா. இதுதான் பேசிக் கான்செப்ட்டு சரிங்களா. இது எப்படி தெரியுங்களா கண்டுபிடிச்சாங்க, இந்த மைக்ரோவேவ்ஸை ஃபஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் மைக்ரோவேவ்ஸ் இந்த சிக்னல் அனுப்புறதுக்காக மேக்னெட்ரான் அப்படின்னு உருவாக்கி சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு ஆராய்ச்சியாளர் பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் அந்த வழியாக போயிருக்காரு, பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இது என்னது ஏதோ சாக்லேட் வச்சுருந்தாராம், அது வந்து உருகி போச்சுங்களாமா, என்னடா இது என்ன இது பட்டனு உருகிருச்சே அப்படின்னு ஏதோ சமைக்க ட்ரை பண்ணியிருக்காரு, தண்ணிலாம் சூடாயிருக்கு. அப்புறம் முட்டை வச்சுருக்காரு, முட்டை வெடிச்சிருச்சு, இப்போயே உங்களுக்கு தெரியும், ஏன்னா உள்ளே வைப்ரேட் ஆகும்போது அந்த ஓடு வந்து வெடிச்சிடும். அப்புறம் சரி இது ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே ஃபுல்லாக மெட்டல் கவர் பண்ணி நம்ம ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ளே வச்சுட்டா அதில் இருக்கிற கதிர்வீச்சு வெளியே வராது, ஆனால் உள்ளே இருக்கிற உணவு சமைச்சிரும் அப்படின்னு இது கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் தான் அதுக்கு வந்து காப்புரிமை பேட்டன்ட்லாம் வாங்கி அது இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு 5000-10000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஒரு மைக்ரோவேவ் அவனாக நிற்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது கதிர்வீச்சுனா அப்படியே அப்படியே நம்மளெல்லாம் பாதிக்கும், கதிர்வீச்சு ஏற்படுத்துவான்னா இல்லை, இது நான் அயனைசிங் ரேடியேஷன் அடிப்படை அறிவியல் நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு வந்து சூடாக்குது அவ்வளோதான் சரிங்களா, அது வைப்ரேட் ஆகிறதுனால சரிங்களா. அதெல்லாம் சூடாக்குது நம்மளை டேரெக்டாக பாதிக்குமா அப்படின்னா,
நம்ம வந்து நார்மலாக அந்த அவனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதிலிருந்து வெளியே வராத மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது வடிவமைச்சிருப்பாங்க. ஈவன் நம்ம பார்க்குற கண்ணாடி டோரில் கூட சில மெட்டல் ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து அந்த ரேஸ் வந்து வெளியே வரவிடாது. ஸோ அதனால் ஈவன் சமைக்குதா அப்படின்னு நீங்கள் உத்து எட்டி பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக அந்த கதிர்வீச்சு எல்லாம் ஒன்றும் வெளியே வராது. நம்ம உடம்புல சூட கதிர்வீச்சுனா பெரிய கதிர்வீச்சு இதெல்லாம் கிடையாது, நம்ம அந்த சூடு அதெல்லாம் வெளியே வராது. ஸோ அதனால் ஒன்று அந்த ரேஸ் நம்ம தோளில் பட்டு நம்மளெல்லாம் வந்து சூடாக்காது, அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து சத்துக்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக போயிருமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைக்ரோவேவில் தான் சமைக்கிற நேரம் மிக குறைவு. சரிங்களா, நீங்கள் கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உணவு சமைக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கொதிக்க வைக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் உணவு சமைச்சால் தான் அது நல்லா சூடாகி வெந்து போகும். ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம், நீங்கள் வச்சு பாருங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி பாருங்கள், 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் உணவு சூடாயிரும். அதுவும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற உணவு ரீஹீட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் இருக்கிறதே பெஸ்ட்டு. இல்லை வேறு புதுசாக ஒரு உணவு சமைக்கணும்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம். ஸோ இருக்கிறதுலையே குறைந்த நேரத்தில் அதில் இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம சூடாக்குறதுனால, இருக்கிறதுலே குறைந்த நேரத்தில் சமைக்கிறதுனால மைக்ரோவேவில் தான் சத்துக்கள் இழப்பு குறைவாக ஏற்படும். சரிங்களா, உதாரணத்துக்கு உங்களுக்கு வேக வைப்பது, அதாவது பாயிலிங் தண்ணியில் போட்டு வேக வைப்பது, இந்த மாதிரியான உணவுகள், பேக்கிங், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பேக்குன்னு சொல்லுவாங்க, அவனில் போட்டு பேக் பண்ணுறது, இதெல்லாம் 50% சத்துக்கள் மேலே லாஸ் ஆகிடும். ஆனால் மைக்ரோவேவில் 25-20% கம்மியான சத்துக்கள் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும், பெரும்பாலான 80% சத்துக்கள் நமக்கு கிடைச்சிரும். எனவே சத்துக்கள் வந்து எனக்கு பெருசாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா ஆக்சுவலாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் தான். சரிங்களா, ஆனால் மைக்ரோவேவில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மைக்ரோவேவில் நிறைய டைம் வந்து ஒரு மற்றதில் வேகிற மாதிரி ஈவனாக சமைக்காது. நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு உணவையே நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியே பயங்கர சூடாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். எனவே இந்த மைக்ரோவேவில் வெளிப்புறம் வந்து வேகமாக சூடாகிறனாலையும், உள்பகுதி வந்து உணவோட உள்பகுதி மெதுவாக சூடாகிறனாலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சமையல் நேரங்கள் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணிக்கணும். இன்னும் சில ஆராய்ச்சிகளில் டீ காஃபி அந்த மாதிரி இந்த பாலை சுட வைக்கிறது, இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை கொதிக்க வைக்கிறதுக்கு மைக்ரோவேவ் மாதிரி சிறந்த உணவு முறை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோவேவ் ஏதாவது கதிர்வீச்சு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது, அது நான் அயனைசிங் ரேடியேஷன். சரிங்களா, அது சத்துக்களெல்லாம் இழக்க செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இருக்கிறதுலே சத்துக்கள் வந்து குறைவாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுல சமையல் முறைகளில் மைக்ரோவேவும் ஒன்று. சரிங்களா, ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை ரீஹீட் பண்ணுறது பிரச்சனை கேட்டால் அதுவும் ஓகே தான், ஜஸ்ட் 2-3 நிமிஷத்தில் ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிட்றோம். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் மைக்ரோவேவ் அப்படிங்கிறது ஒரு சேஃபான, ஒரு பாதுகாப்பான, அப்புறம் சத்துக்கள் குறையாமல் சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல சமையல் முறை தான். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் போட்டு நார்மலாக பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு குழம்பு மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்கள் அப்படியே ஒரு கப்பில் போட்டு அப்படியே மசாலாலாம் போட்டு காய்கறி போட்டு அப்படியே மைக்ரோவேவில் வேக வச்சு ஆனால் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு சிறந்த உணவு முறையாக இருக்கும், அதில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மைக்ரோவேவ் வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம செல்ஃபோன் சிக்னல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு மைக்ரோவேவ் தான். சரிங்களா, ரேடார்லாம் சொல்கிறாங்கல்ல நிறைய மிலிட்ரியில், இதெல்லாம் ரேடார் எல்லாம் விமானம் வருதா மிசைல் வருதான்னு கண்டுபிடிக்கிறது, அதுவும் மைக்ரோவேவ் தான். சரிங்களா, இது மாதிரி நிறைய விஷயங்களில் மைக்ரோவேவ் பயன்படுத்திட்டு தான் இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஸோ அப்படின்னா மைக்ரோவேவ் உணவு சமைக்குது, அப்போ செல்ஃபோனை வச்சு இங்கே வச்சு பேசினா நம்ம பிரெயின் சமைச்சிருமா சூடாயிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அந்தளவுக்கு கிடையாது. செல்ஃபோன்லேருந்து இங்கெல்லாம் வந்து இவன் நம்ம வைஃபைன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாமும் வந்து மைக்ரோவேவ் ரேடியேஷன் தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான உங்களுக்கு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப மில்லி வாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு திசுக்களை சூடாக்குற அளவுக்கு அதில் வந்து வேவ்ஸோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனால் இதே வந்து உணவு சமைக்கக்கூடிய மைக்ரோவேவில் பார்த்திங்கன்னா நிறையா 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் அந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டியில் அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் அந்த மைக்ரோவேவ் வேறு, செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் வேறு. உடனே நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் அப்படியே நம்ம திசுக்கள்லாம் சூடாக்கிடும் அப்படின்னு கற்பனை பண்ணி வேணாம். ஓரளவுக்கு இது சேஃபான உணவு முறை தான், ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. டேஸ்ட்டானால் உண்மையாக சொல்லணுன்னா மைக்ரோவேவ் கொஞ்சம் மற்ற சமையல் முறைகளை விட இந்த டேஸ்ட் கம்மி தான். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் சமையல் முறை அப்படின்னு போட்டு வந்து தாளிக்கிறது, அதில் வர அந்த டேஸ்ட்டு மைக்ரோவேவில் வராது, அது வேணால் உண்மை. மற்றபடி உணவை கொஞ்சம் திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறத சூடாக்குறதுக்கு, அல்லது சீக்கிரம் வந்து ஒரு காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு, பேக்கிங்லாம் பண்ணுறதெல்லாம் விட மைக்ரோவேவ் எவ்வளோ பரவாயில்ல தான். ஸோ இதை வந்து மனசில் ஞாபகம் வச்சுட்டு மைக்ரோவேவை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, தொடர்ந்து மேலும் நிறைய பேசுவோம். வணக்கம்.